Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம screen alteration எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க இந்த screen வந்துட்டு கீழ floor length ஒரு small length விட்டு கரெக்ட்டா place ஆயிருக்கு இந்த screen. பட் இன்னொரு door ல இருக்கிற screen என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மேலே போட்டாங்க. சோ அதே screen இங்க போட்டா ரொம்ப மேலே தூக்கி வருது. சோ நான் என்ன பண்ணிட்டேன், அதே ஸ்க்ரீனில் வந்து இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். அதே ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ஆன்லைனில் கொஞ்சம் 9 feet ஆர்டர் பண்ணிவிட்டு, இப்போது 9 feet ரொம்ப பெருசு இல்லைங்களா. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நான் மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த ஸ்க்ரீன் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ நீங்கள் ஒரு சைடில் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்களோ அதே அளவு எடுத்து நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கிழிங்க. சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கிழிச்சிடலான்னு கிழிச்சா அது டெஃபினட்டாக சைடாக தான் போகும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம சேம் சைடில் நம்ம கிழிக்கிறது ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நான் ஒரு 19 inches எனக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. ஸோ நான் அதை ஃபஸ்ட் கிழிச்சிட போகிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணாலும் ஓகே, ப்ரெஸ்லேயே மோஸ்ட்டாக அந்த காட்டன் துணியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது காட்டன் இல்லை, ஒரு மாதிரி நைலான் கிளாத் மாதிரி மிக்ஸ்டு ட்ரெஸ்ஸு. இதே போகிறப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலி இது நான் மீசோ ஆப்லேருந்து இந்த ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். இது 7 feet, 5 feet and 9 feet எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான். மோஸ்ட்டாக ஃபீட்டை ஏற அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது எல்லாமே சேம் ரேட்டாக இருந்ததுனால நான் அப்படியே வாங்கிட்டு இதை ஆல்டர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த கார்னர் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா முடிஞ்சது, ஸ்க்ரீன் ரெடி ஆயிடும். இந்த ஸ்க்ரீன் ட்ரெஸ் ஆல்டர் பண்ணுறதுல நம்ம கிழிக்கிறதுல தான் மிஸ்டேக் ஆகும். ஏன்னா நம்ம கிழிக்கும்போது கொஞ்சம் மேலே கீழே நம்ம கிழிச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கிழிக்கப்புறம் போட்டால் ஈவனாக இருக்காது ஸ்க்ரீனு. அது ஒன்று தான் இங்கே. மற்றபடி நீங்கள் இதுக்கெல்லாம் டெய்லரிங் கற்றுருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் சும்மா இருக்கிற லேடிஸ் வந்துட்டு சும்மா ஒரு ஸ்மால் மிஷின் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நம்ம கடைக்கு கொடுத்து ஆர்டர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்மளே இதை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. அப்படிதான் ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ப்ளீச் எடுத்துகிட்டு டக்குன்னு மாட்டினா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி 2 cloth போட போகிறேன். 2 cloth ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் மெஷினில் போடும்போது கூட இந்த கிளாத் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸில் நீங்கள் டை பண்ணிவிட்டு அப்புறம் மெஷினில் போட்டால் கூட மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. சும்மா வச்சிங்கன்னா அது ஒன்று ஒன்றா வந்துடும். அவ்வளோதான். எப்போவுமே இந்த ஸ்க்ரீன் கிளாத்லாம் மாட்டும்போது அந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆணி நீங்கள் அடிக்கும் போது கரெக்டாக பார்த்து மாட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் மாட்டிட்டு எடுத்தோன்னா வால் எல்லாம் அசிங்கமாகிடும். ஸோ ஒரு டைமில் நல்லா திங்க் பண்ணிவிட்டு மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் அளவாக வந்துடுச்சு. இந்த ஸ்க்ரீன் ட்ரெஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரில்ஸ் வரணும்னா நம்ம அந்த ஃப்ரில்ஸை ஏற்கனவே நம்ம அந்த ஹோல்ஸில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே அதுக்கு எடுத்து நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரில்ஸ் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான்.
எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தரையை தொடாமல். ஸோ நான் இதுலேருந்து ரெண்டு ஸ்க்ரீன்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் கிடச்சிது. ஸோ இந்த ரெண்டு கிளாத்தையும் நான் வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டேபிளில் அந்த மெரூன் கலர் ஒரு கிளாத் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே போடுற போகிறேன். இது ஜாயின் அப்படியே தான், ஜஸ்ட் சேம் கலர் சேம் சைஸில் எடுத்துகிட்டு நல்ல பக்கம் உள்ளே வச்சுட்டு ராங் சைடு மேலே வச்சுட்டு இப்படி ஒரு ரெண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக லுங்கி ஓரம் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு சைடில் எனக்கு ஓப்பன் எட்ஜ் இருக்குது, அந்த ஒரு சைட்லேயும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். ஸோ தட் அது ரொம்ப நாள் கிழியாமல் இருக்கும். நம்ம கிழித்தோம் இல்லைங்களா துணியை, அதை அப்படியே போட்டோன்னா சீக்கிரம் கிழிஞ்சிடும். அந்த ஓர தையல் போடுறதுனால ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக இந்த ட்ரெஸ் துணி வரும். நம்ம துவைக்கும் போது கூட அது துணி கிழியாது. ஸோ எந்தெந்த எட்ஜில் ரா எட்ஜ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த துணி வரும். எல்லாத்துலேயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்து, அது இந்த மாதிரி மேலே வருது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கார்னரில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அது நல்லா அந்த ட்ரெஸ் கூட அமைச்சி இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நான் இந்த டேபிளுக்கு இதை போட்டுற போகிறேன். ஸோ தேட் இந்த ஹாலில் இருக்கிற ஸ்க்ரீன் டேபிள் கிளாத் எல்லாமே சேம் கலரில் வந்துருச்சு. ஸ்க்ரீன் இந்த வீடியோ நான் போட்டது நம்மளே இதை ஆல்டர் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப் சொல்கிறதுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.